சைவம் அசைவம் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ அசைவம் சாப்பிட்டா தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், நல்லா இருக்க முடியும்னு ஒரு குரூப். இல்லை சைவம் தான் ஹெல்த்து, இப்போ பாருங்கள் எவ்வளோ பேருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஹார்ட் அட்டாக் வருது, அது இது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ சைவம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றது அது ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டில் எது கரெக்ட் அப்படின்றத அந்த விஷயத்தை விட ரெண்டுக்குமே வேறு வேறு பண்புகள் இருக்குது. அசைவம், அசைவம்ன்றது இந்த அனிமல் ஃபுட்ஸ், இந்த கறி, முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், மீன், ஸோ இந்த மாதிரி எல்லா அசைவத்துக்கும் அதுக்கு ஒரு சில பண்புகள் இருக்குது. சைவம் இந்த காய்கறிகள், பழங்கள், இந்த தானியங்கள், இந்த மாதிரியான விஷயம் இதுங்களுக்குன்னு தனியாக ஒரு சில பண்புகள் இருக்குது. ஸோ அதுங்களோட பண்புகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிளான்ட் ஃபுட்ஸுக்கும் அனிமல் ஃபுட்ஸுக்கும், சைவம் அசைவம் இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அனிமல் ஃபுட்ஸ் அப்படின்றது உடம்பை நல்லா பில்ட் பண்ணும், நல்லா நமக்கு மசில் எல்லாம் வரணும்னா அதுக்கு கண்டிப்பாக அனிமல் ஃபுட்ஸ் சாப்பிடணும். ஸோ இப்போது எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா, சரி ஏதோ மசில் வரணும் அப்படின்னா ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. இப்போ உடம்பில் சொல்லப்போனால் ஒரு 70% தண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை தவிர்த்துட்டு மீதி பார்த்தோம்னா உடம்புல இருக்கக்கூடியது எல்லாமே ப்ரோட்டீன், ஃபேட், இந்த ரெண்டு மட்டும்தான். ஸோ நம்ம உடம்பு அப்படின்றது இந்த ப்ரோட்டீன், ஃபேட்டால் தான் உருவாயிருக்கு எல்லாமே, உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும். ஸோ அது நமக்கு வேணும், அதாவது உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயமே இந்த ப்ரோட்டீன், ஃபேட், அது ரெண்டு மட்டும்தான். இது ரெண்டும் ஒழுங்காக ஒரிஜினலான பக்காவான எக்ஸலண்ட் குவாலிட்டியில் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் அப்படின்னு பார்த்தா அது அனிமல் ஃபுட்ஸ் தான். ஸோ உடம்பை பில்டு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அனிமல் ஃபுட்ஸ் தேவை. அப்போ பிளான்ட் ஃபுட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த உடம்பு ஒழுங்காக இயங்கிறதுக்கு பிளான்ட் ஃபுட்ஸ் தேவை. ஸோ ஒழுங்காக இயங்கிறதுக்கு அப்படின்னா என்னென்னா, உடம்பை க்ளீன் பண்ணுறது. ஸோ உடம்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடம்பை சுத்தப்படுத்துறதுக்கு பிளான்ட் ஃபுட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் பார்த்தோம்னா அந்த மியூக்கஸ்லெஸ் டயட்லாம் போகும்போது உடம்பு நல்லா அப்படியே சுத்தமாகும், உடம்பு நல்லா எவ்வளோ வெயிட் இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாகவே வெயிட் பயங்கரமாக இறங்கும். நல்லா 20 கிலோலாம் குறைச்சா ஒன்றும் எஃபர்ட், எக்ஸசைஸ்லாம் எதுவுமே பண்ணாமல். ஸோ செம்மையாக உடம்பை குறைக்கும், உடம்பை குறைக்கும்ன்றதை விட உடம்புக்கு கூடிய அழுக்குகளை நீக்கும், கழிவுகளை நீக்கும். ஆனால் அதுவே ஒரு கார்னிவோர் டயட் மாதிரி அனிமல் ப்ராடக்ட் சாப்பிடக்கூடிய டயட்டில் போனால் நல்லா மசில் கூட உடம்பு நல்லா செம்மையாக பில்ட் ஆகும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் ரெண்டுக்கும் நடுவில் தெரிஞ்சுக்க வேண்டியது. இது நீங்கள் எப்படி இன்னும் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு வீகன் டயட்டுக்குள்ளே போகும்போது எல்லாருமே செம்மையாக இருப்பாங்க, நல்லா செம்மையாக இருக்குது இந்த டயட்டு அப்படி அப்படின்னு ஆக ஓகோம்பாங்க, நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸில் எக்கச்சக்கமாக கிடைக்கும். அது ஏன் அதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, ஒரு டயட்டுன்றதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான ஜங்க் ஃபுட்டு, அவங்க லைஃப் ஸ்டைல் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த காய்கறிகள், பழங்கள், இந்த சைவம் அந்த டயட்டுக்குள்ளே போகும்போது உடம்பை செம்மையாக சுத்தப்படுத்திவிடும், அதனால் உங்களுக்கு நல்லா பெட்டர்மெண்ட் கிடைக்கும். ஆனால் அதுவே அதே டயட்ஸில் ரொம்ப வருஷமாக இருந்தாங்க அப்படின்னா பயங்கரமாக உடம்பு பாதிக்கப்படும், உடம்பு சரியாகி நல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் அனிமல் ஃபுட் சாப்பிட்டு உடம்பை பில்டு பண்ணணும், ரெடி பண்ணணும். ஆனால் அது பண்ணாமல் விட்டாங்கன்னா உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப மோசமான நிலைமைக்கு பாதிக்கப்படும். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் என்னோடய டயட் மியூக்கஸ்லெஸ் டயட் பிளான் நான் கொடுக்கும்போது உடம்பு ரெடியான அப்புறமா திரும்ப ரீபில் பண்ணுறதுக்காக அனிமல் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட சொல்லியிருப்பேன். அதோடய ப்ளேலிஸ்ட் வேணால் கீழே இருக்கும், போய் பாருங்கள். சரி, சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ சயின்ஸ் படி பார்த்தா ரொம்ப சிம்பிள், என்னது பிளான்ட்ஸில் உங்களுக்கு ஃபைபர் இருக்குது, கார்ப் இருக்குது, ஸோ அதுலேயும் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. அனிமல் ஃபுட்னால் உங்களுக்கு ப்ரோட்டீன், ஃபேட் இருக்குது, ஸோ உங்களுக்கு அது பில்ட் பண்ணுது, பிளான்ட் ஃபுட்ஸும் உங்களுக்கு நல்லா க்ளீன் பண்ணுது. பிளான்ட் ஃபுட்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப மிகப்பெரிய ஒரு குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தா, சைவத்தில் கொலஸ்ட்ரால் கிடையாது, அது மிகப்பெரிய குறைபாடு. ஸோ அது எப்படியே கொலஸ்ட்ரால் இல்லைன்னா அது ரொம்ப நல்ல விஷயம் தானே அப்படின்னு மேபி நீங்கள் நினைக்கலாம், அப்படிலாம் இல்லை. கொலஸ்ட்ரால் இல்லைன்றது ஒரு குறைபாடு, ஏன்னா கொலஸ்ட்ரால்ன்றது நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கே ரொம்ப 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 பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு கொலஸ்ட்ரால் தேவை. ஐநோ நீங்கள் பிளான்ட் ஃபுட்ஸே சாப்பிட்டாலும் சைவமாக இருக்கவங்களுக்கு உங்களோட உடம்பு, லிவர் வந்து அதை கொலஸ்ட்ராலும் உங்களுக்கு தேவையானது ரெடி பண்ணும், ஆனால் அது பத்தாது. உயிர் வாழ்கிறதுக்கு அது ஒரு சர்வைவிங்க்கு வேணால் அது ஓகேவாக இருக்கும், நீங்கள் நல்லா வாழணுன்னா அது கண்டிப்பாக பத்தாது. ஸோ கண்டிப்பாக அசைவம் சாப்பிட்டே தான் ஆகணும். இப்போ பார்த்தோன்னா தாவர பொருட்கள் இருக்கக்கூடிய ஃபேட் அப்படின்றது அது வேறு,
நம்ம மனுஷங்களோட டிஷ்யூ ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி ரொம்ப மைன்யூட் லெவலில் பார்க்க போனால் நம்ம ஈஸியாக எடுத்துக்கக்கூடியது நம்மளோட ஸ்ட்ரக்சரோட சிமிலராக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தா அது அனிமல் ஃபுட்ஸ் தான், அனிமல் ப்ரோட்டீன், அனிமல் ஃபேட்டு தான். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக வெறும் அனிமல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்றது கிடையாது, கண்டிப்பாக நம்ம பிளான் ஃபுட்ஸும் நமக்கு தேவை. ஏன்னா பிளான் ஃபுட்ஸ் தான் நம்மளை ஹெல்ப் பண்ணும், நமக்கு சுத்தம் பண்ண உடம்பை சுத்தம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சைஸ் போடணுனாலும் நமக்கு கார்பெல்லாம் தேவை. ஸோ கண்டிப்பாக பிளான்ட் ஃபுட்ஸ் நமக்கு தேவை. நம்ம மட்டும் இல்லை, விலங்குகள் கூட சாப்பிடுவோம். ஒரு புளியை கொடுத்தீங்க, புளியில் நீங்கள் பெட்ஸ் எல்லாம் வளர்த்திங்கன்னா நாய் பூனை அதுங்கெல்லாம் கூட ஒரு சில உடம்பு சரியில்லைனா ஒரு சில மூலிகைகள் செடியெல்லாம் சாப்பிடுவோம், நீங்கள் கூட அதெல்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ மூலிகை அதாவது மருந்து கீரை அதெல்லாம் வேற, அது வேற லெவல். ஸோ அது உணவில் வராது, அது மருந்து மாதிரி அந்த லெவலுக்கு போயிடும். ஸோ அப்படின்னா அனிமல் ஃபுட்ஸ்னால் பில்டிங் மட்டும்தானா அப்படின்னா இல்லை இல்லை, பில்டிங் மட்டும்னு கிடையாது. உடம்ப அதுவும் சுத்தம் பண்ணும், ஆனால் அது எப்போ சுத்தம் பண்ணும் அப்படின்னா நம்ம அதை பச்சையாக சாப்பிடும்போது, அதில் தான் அந்த என்சைம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஆக்சுவலி அது பச்சையாக நம்ம சாப்பிட்டா தான் என்சைம்ஸ் மட்டும் இல்லாமல் விட்டமின் B6 அப்புறம் டோரின் அந்த மாதிரி கொஞ்சம் நிறையா விஷயங்கள் உடம்புக்கு கிடைக்கும். பட் இருந்தாலும் இப்போ யாரும் அதை அசைவத்தை யாரும் பச்சையெல்லாம் சாப்பிட்றதில்ல. பட் இயற்கையில் படைக்கப்பட்டதுன்னு பார்த்தா பச்சையாக தான் சாப்பிட்ணும். ஸோ பச்சையாக அசைவத்தை சாப்பிடும்போது முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் ஸோ எல்லா இதுவும் பச்சையாக சாப்பிடும்போது அதுக்குன்னு ஓரளவு குறிப்பிட்ட அளவுக்கு உடம்பை சுத்தப்படுத்துகிற தன்மை இருக்குது. அதே மாதிரி பிளான்ட் ஃபுட்ஸ் இந்த சைவ பொருட்களை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது இல்லை முறையாக சாப்பிடும்போது, இப்போது பயிர் வகைகள்லாம் இருக்குது சுண்டல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் முளைக்கட்டி சாப்பிட்ணும், அப்படி தான் சாப்பிட வேண்டிய ப்ரொசீஜர். அப்படிலாம் சாப்பிடும்போது அது ஓரளவு நமக்கு உடம்பை பில்டு பண்ணுறதுக்கும் அதுங்க ஹெல்ப் பண்ணும். ஆனால் ரொம்ப ஹெல்ப் பண்ணாது சமைச்சு சாப்பிடும்போது இந்த பிளான்ட் ஃபுட்ஸ் இந்த சைவ பொருட்களும் நம்ம உடம்பை பில்டு பண்ணுறதுக்கு உடம்பு ஏற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் அசைவ பொருட்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, அதால் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இந்த அசைவத்துடைய ஸ்ட்ரக்சர் அசைவத்துடைய டிஷ்யூ ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் நம்ம இருக்கோம், பிளான்ஸோட இது வேறு நம்மளோட இது வேறு. ஸோ நீங்கள் இதை கேட்டதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரெண்டுமே இம்பார்ட்டண்ட், இது மேலே அது கீழே அப்படின்றது கிடையாது, ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். நம்மளோட அப்போதே நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் என்ன, நம்மளுடைய வேலைகள் நம்ம என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறோம் அப்படின்றத பொறுத்து நமக்கு அப்போதைக்கு என்ன வேணும், பிளான்ட் ஃபுட்ஸ் அதிகமாக வேணுமா இல்லை அனிமல் ஃபுட்ஸ் அதிகமாக வேணுமா அப்படின்ற அந்த கால்குலேஷன் மட்டும் மாறும். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்னிவோர் டயட் அசைவம் அதிகமாக இருக்க டயட் போனாலும் சரி இல்லை ஏதாவது சைவம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டயட் போனாலும் சரி எங்கே போனாலும் எல்லாருக்கும் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். அதில் இப்போது மக்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பொருட்கள் அசைவம் இல்லை சைவம் அப்படின்னு மட்டுமே சொல்லிட முடியாது. ஒரு டயட்டுக்குள்ளே போகும்போது அவங்க ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணும்போது அதுலேயே உங்களுக்கு ஒரு 70-80% மேலே பெனிஃபிட்ஸ் கிடச்சிரும். ஸோ அதுக்கு மேலே குண்டாக இருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் பிளான்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு முறைக்கு போனாங்கன்னா நல்லா சீக்கிரமான ரிசல்ட்டு கிடைக்கும். ஒல்லியாக இருக்கவங்க நல்லா பில் பண்ணணும்னா அவங்க அசைவம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே போனாங்கன்னா ஒரு டயட்டுக்குள்ளே போனாங்கன்னா ரிசல்ட்ஸ் நல்லா சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ இது குண்டு ஒல்லின்னு மட்டும் புரிஞ்சுக்கோன்னா உடம்போட கண்டிஷன் என்ன அப்படின்றத பொறுத்து, உங்கள் உடம்போட கண்டிஷன் பார்க்குறதுக்கு நீங்கள் மேபி ஒரு டாக்டரை பார்த்து உங்கள் உடம்போட கண்டிஷன் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு உண்மையான கரெக்டான ஒரு சித்த மருத்துவர் அந்த மாதிரி இருக்காங்கன்னா நாடி பிடிச்சி பார்த்து எக்ஸலண்ட்டாக அது எப்படி என்ன ஏதுன்றத உண்மையான மருத்துவர் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அவங்கள உண்மையான ஒரு மருத்துவர் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்னொரு தடவை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமாக எல்லா டயட்ஸும் எல்லா எலிமினேஷன் டயட்ஸும் ஒர்க் ஆகிறதுக்கு காரணம் இந்த சைவம் அசைவம் அப்படின்றலாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய இந்த ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் மொத்தமாக கட் பண்ணுறது தான். ஸோ அதை நீங்கள் கட் பண்ணும்போதே நீங்கள் எதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்ல ஹெல்த் கிடைக்கும், ஓரளவு முன்னாடி இருந்ததை விட நல்ல பெட்டராக கிடைக்கும். ஒரு ஆப்டிமம் ஹெல்த் வேணும் அப்படின்னா அதை நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி தான் சாப்பிட்ணும். ஸோ மேபி அசைவம் மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கூட நீங்கள் இப்போ யோசிச்சிருக்கலாம். ஆனால் அது ரொம்ப அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது. அது எப்படின்னா இப்போது ஒரு தப்பான ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட்டின் ஜிம்மில் போகிறவங்க லோடிங் ஃபேஸ்ன்னு ஒரு இது சொல்லுவாங்க, அது தேவையில்லை இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு புரிதலுக்காக. ஸோ லோடிங் ஃபேஸ்ன்னு ஆரம்பத்தில் கொஞ்சம் நிறையா சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் கம்மியாக சாப்பிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம யார் அசைவம்லாம் எதுவும் அதிகமாக சாப்பிட்றதில்ல, அசைவமே சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை டெய்லியுமே கூட அசைவம் சாப்பிட்டுவாங்க. சாப்பிட்றது எல்லாமே தவறான வகையான அசைவம்,
அதையும் பொறிச்சு இல்லை என்னென்ன மாதிரிலாம் தவறாக ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கெடுதல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒழுங்கான ப்ராப்பராக அசைவத்தை சாப்பிட்ற மாதிரி ப்ராப்பரான வகையில் ப்ராப்பரான அசைவத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு லோடிங் ஃபேஸ் மாதிரி ஆரம்பத்தில் உங்களுக்கு நிறையா நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், உடம்பு நல்லா உங்களுக்கு பில்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட அளவை குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அதிகமான அளவில் ஒரு பிளான்ட் ஃபுட்ஸ் இருந்தாலே போதும். உங்களுக்கு எப்போ நான்வெஜ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு ஒரு பாடி பில்டிங் பண்ணணும் இல்லை நல்ல மசில் பக்காவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது உங்களுக்கு நான்வெஜ் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அது சொல்லப்போனால் அது நீண்ட காலத்துக்கு தேவைப்படும். ஆனால் அதுவே நார்மலாக இருக்கக்கூடிய மக்கள் நமக்கு அந்தளவுக்குலாம் எதுவும் தேவையில்லை. நமக்கு என்ன ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்கு நமக்கு எப்பயுமே மசில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம அசைவம் சாப்பிட்றதுல சாப்பிட்டாலும் ரொம்ப தப்பானதான் சாப்பிடுவோம். ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் அசைவம் அதிகமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைச்சப்பறமா மசில் வந்துடும், ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்களே நினச்சாலும் அசைவம் அதிகமாக சாப்பிட முடியாது, உங்கள் உடம்பே வேணாம்னு சொல்லிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமான அளவில் அசைவம் ரெகுலராக கொஞ்சமான அளவில் மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு பிளான்ட் ஃபுட்ஸ் இந்த சைவம் சம்மந்தமான பொருட்கள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா மசில் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும், உடம்பும் நல்லா க்ளீனாக சுத்தமாக இருக்கும். ஆனால் இப்போயும் நீங்கள் ஜங்க் ஃபுட்டை தொடவே கூடாது. இது எப்பயுமே எல்லாருக்குமே ஜங்க் ஃபுட்டுன்றது தொட்டாலே அது டேஞ்சர். ஸோ இங்கே நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்க வேண்டியது இந்த பிளான்ட் ஃபுட்ஸ் இந்த சைவ பொருட்கள் தான் உங்களுக்கு மசிலை நல்லா சைஸ் கொடுக்கும். இப்போ மசில் ஃபார்மாக இருக்குது நமக்கு கண்டிப்பாக ப்ரோட்டீன் தேவை. ஸோ அதனால தான் பாடி பில்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சிக்கன் ப்ராக்லி ரைஸ் அப்படிம்பாங்க. ரைஸ் அங்கேயே வருது, ப்ராக்லி அதிகமாக வருதுன்னா மசிலுக்கு உடம்பை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபைபர் வேணும். ஆனால் அந்த சைவத்தையும் நம்ம எப்படி சாப்பிட்றோம்னா இந்த ரிஃபைண்ட் ஆயில், ரிஃபைண்ட் சுகர், கெமிக்கல் இந்த ஜங்க் எதையும் சேர்க்கக்கூடாது. சைவத்துக்கும் சரி அசைவத்துக்கும் சரி இயற்கை என்ன நமக்கு கொடுத்துச்சோ அதை மட்டும்தான் பயன்படுத்தணும். அதை தவிர நம்மளா பெரிய ஆள் நம்ம நமக்கு எல்லாம் தெரியும் நினச்சி ஏதாவது ஒன்று பண்ணோம்னா கண்டிப்பாக அதோடய பின்விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் இந்த என்ன டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி, அனிமல் ஃபுட்டு, பிளான்ட் ஃபுட்ஸு, எதை நீங்கள் எப்படி பிளான் பண்ணி சாப்பிட்டாலும் ஜங்க் ஃபுட்டை நீங்கள் தொடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா எதுவும் வேலை செய்யாது, உங்களுக்கு கெடுதல் தான். ஸோ இயற்கை என்ன உங்களுக்கு குறிச்சோ அதை மட்டும் சாப்பிடுங்க, வேறு எதையும் தொடாதீங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.